Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு டெக்னிக்கல் பற்றி பார்க்கலான்ற ஒரு செகண்ட் வீடியோ இது. ஃபஸ்ட் வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா பேசிக் இன் மார்க்கெட் ஃப்ரீ லேர்னிங் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் பிளேலிஸ்ட்டில் இருக்கு. புதுசாக வரவங்க போய்ட்டு மார்க்கெட்டை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் போய்ட்டு நீங்கள் பேசிக்காக இருக்கிறத நீங்கள் இதில் நான் எனக்கு தெரிஞ்சது ஒரு 50% மேலே நான் அப்டேட் பண்ணிட்டேன் மார்க்கெட்டில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸை. பட் இது நீங்கள் புதுசாக வரவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு தேவையில்லை, அவங்க பார்க்க மாட்டாங்க. சரி, இது பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி, பையிங் ஸ்ட்ராட்டஜிலாம் நிறையா போட்டிருக்கேன். ஃப்யூச்சரில் ஒவ்வொன்றா தான் அப்டேட் பண்ண முடியும், எல்லாம் உடனே அப்டேட் பண்ண முடியல, எனக்கு டைம் இல்லை. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபெனாமினல் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது எப்படி அடுத்த நெக்ஸ்ட் லெவல் என்ன அடுத்ததுங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். எப்படி செல்லிங்கில் எப்படி ப்ராஃபிட் வருது, பையிங்கில் எப்படி ப்ராஃபிட் வருதுங்கிறத ஒரு வீடியோ அதில் அப்டேட் பண்ணுவோம். நியூ பீப்புளுக்கு மட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு போன வீடியோ ஒரு சில ஒரு பேசிக் மட்டும் திரும்பவும் அதை அப்டேட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் போயிடலாம். இது பார்த்திங்கன்னா போன வீடியோ இது சும்மா ஒரு பேசிக்கான விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். எப்படி பைசெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்துருக்கோம். இதில் மெயினாக என்ன நம்ம அதில் ஒரு அப்டேட் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். என்னென்னா இந்த லீடர் அண்ட் ஃபாலோவர் அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்திங்கன்னா, இந்த யூஎஸ் மார்க்கெட்டு அப்படிங்கிறது ஒரு 1% அப் ஆச்சுன்னா இந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அப்படின்றது பார்த்திங்களா, இதுவும் அதை ஃபாலோ பண்ணி போகும். இதை நான் அதில் சொல்லாமல் விட்டுட்டேன். பட் சொன்னால் ஒரு 50% தான் சொன்னால், அதனால் சரி திரும்ப அப்டேட் பண்ணி வந்துடலாம். பேசிக்கலி சும்மா ஒரு 2 மினிட்ஸில் பார்த்துருவோம். என்ன பண்ணோன்னா இது இவங்க ஃபாலோ பண்ணி போகிறதுனால நம்மளோட இந்தியன் மார்க்கெட் என்ன ஆகுன்னா, என்எஸ் இந்தியா இப்போ காலையில் இவங்க பார்த்திங்கன்னா 8:30க்கெலாம் இவங்க முன்னாலே நம்ம மார்க்கெட்டுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 2 hours முன்னாலே சிங்கப்பூர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டிங்கிறது. இப்போ இவங்க முன்னால் ஓப்பன் பண்ணுறதுனால நம்ம அதை வச்சு இது 1% ஏறினுச்சுன்னா நம்ம மார்க்கெட்டு 1% 9:30க்கு 9:15 ஓப்பன் ஆகிறப்ப கண்டிப்பாக 1% எவ்வளோ இது ஓப்பனில் இருக்கோ அந்த டைம் கேப் அப்போ கேப் டவுனும் அந்த கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். அதை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுதான் இந்த லீடர் அண்ட் ஃபாலோவர். அதாவது நமக்கு மேலே இருக்கிற கண்ட்ரிஸ்லாம் பாசிட்டிவாக போனால் நம்ம மார்க்கெட்டும் பாசிட்டிவாக போகணும், நெகட்டிவாக போச்சுன்னா நெகட்டிவாக போகும். இதுதான் அந்த லீடர் அண்ட் ஃபாலோவர் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி மார்க்கெட்டு ஏறுனா லாங்கு, இறங்குனுச்சுன்னா அது ஷார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏறும்போது பணம் சம்பாதிக்கலாம், இறங்கும் போது பணம் சம்பாதிக்கலாம். இது புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. இது அவங்களுக்கான ஒரு வீடியோ தான். அதுக்கப்புறம் இதில் ஈக்விட்டி கமாடிட்டி 2 இருக்குது. இதில் நம்ம கம்பெனி ஷேர்ஸ்லாம் வாங்கிக்கலாம். இதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த கமாடிட்டி குரூட் ஆயில், சில்வர், கோல்டு இதெல்லாம் வாங்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது டைப்ஸ்லாம் பார்த்தோம். அடுத்து இது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கே நான் வாங்கி விற்கணுங்கிறது இன்ட்ராடே, நான் 2 நாள் கழித்து விற்கணுங்கிறது ஷார்ட் டைமு. லாங் டைம்னால் ஒரு 5 வருஷம் நான் அது உங்களோட விருப்பம். எப்போ வேணாலும் அது லாங் டைமாக வாங்குறது தான். இதுதான் ஒரு பேசிக்கான விஷயம். இதில் ஆர்டர்லாம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ன நான் இதில் டெஃபினேஷன் கொடுக்குறோங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம ஒரு இதில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ப்போம். இதெல்லாம் பேசிக் தான் பார்த்துட்டோம். இப்போ எல்லாமே பார்த்து தெரிஞ்சிருக்கேன். இப்போ நான் அது எப்படி வாங்கணும், அதுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ்லாம் நம்ம இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைலாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் கற்றுக்கிட்டதை இதை ஷேர் பண்ணுறேன். இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேக்ஸிமம் இதில் வந்து நிறைய அப்டேட் நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் இதில் வந்து வாரி கொட்டியிருக்கேன். ஓப்பனாக சொல்லப்போனால் மார்க்கெட்டில் வந்து ஒரு 5 இயர்ஸாக இருக்கிறோம்னா அது அந்த 5 இயர்ஸாக நான் ஒரு எனக்கு தெரிஞ்ச 50% இதில் வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு என்னோடய இதுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அது எப்படி எடுத்துக்கணும்னு நீங்கள் எடுத்துக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து இன்றைக்கி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸ் வந்து இந்த ட்ரேடிங் டிப்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மார்க்கெட்டை வந்து கற்றுக்கலன்னா கூட பரவாயில்ல, இவங்கக்கிட்ட மட்டும் மாட்டிக்காதீங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இல்லை யாரோ ஒருத்தர் தெரியாதவங்க அவங்க அக்கௌண்ட்டை வந்து கொடுங்க, நாங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணி உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இந்த இது வந்து அவங்க டிப்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க, அதான் கால்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி யாராவது உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவோம், வேறு யார்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க மொத்த பணமும் போய்டும். அதே தான் கால்ஸ் வாங்கி பண்ணக்கூடாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு கால்ஸ் கொடுக்குறேன். கால்ஸ்னால் புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி ஷேர் இருக்கு, அதை நான் வந்து நீங்கள் வந்து வாங்குங்க, இந்த டைமில் வாங்குங்க, இதில் இந்த டைமில் விற்றுடுங்க அப்படின்னு அவங்க வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்கிறத நம்பாதீங்க. இது மாதிரி 3 டைப்பாக வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அவங்களே வந்து அவங்க அக்கௌண்ட்டை வந்து இந்த சப் புரோக்கர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் என்கிட்ட கொடுங்க, நான் வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணி காட்டுறோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியும் கொடுக்காதீங்க. உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் வந்து பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். உங்களோட பணத்தை வந்து யாரும் வந்து பாதுகாப்பாக வச்சுக்க மாட்டாங்க. உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் வந்து பாதுகாப்பாக இருந்துக்கணும் இந்த மார்க்கெட்டில். இதுதான் வந்து ஒரு 3 டிப்ஸு. இது கூட அடிஷ்னலாக ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில வந்து இதில் கால்ஸ் பண்ணி நீங்கள் வந்து காசே கொடுக்க வேணாம், நாங்கள் கால்ஸ் மட்டும் தரம்பாங்க. இந்த 2வது ஆப்ஷன்ஸு கால்ஸ் மட்டும் கொடுக்குறோம், அதில் வர ப்ராஃபிட்டை கூட கொடுங்கம்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இடம் கொடுத்துடாதீங்க. கொஞ்சம் நீங்கள் ஏமாந்தீங்கனாலும் உங்கள் பணத்தை வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து அந்த பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. இப்போ நம்ம வந்து இது டாப்பிக்கில் போயிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுன்னா கிட்டத்தட்ட எனக்கே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அது வந்து என்ன 1.5 வருஷம் ஏன் ஆயிடுச்சுன்னா, சொல்லிக் கொடுத்தவங்க வந்து ஒழுங்காக சொல்லித்தரல அப்படி கூட வச்சுங்களேன். அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க, அது நம்ம வேண்டாம். அதனால் நீங்கள் வந்து அது எப்படி நான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் லீன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவேன். இதில் சப்போஸ் புரியலைன்னா நீங்கள் இதில் இருக்கிற வேர்ட்ஸை நீங்கள் அப்படியே வந்து யூடியூப்பில் போட்டிங்கன்னா இதை விட என்னை விட பெட்டராக உங்களுக்கு சொல்கிறவங்க இருக்காங்களோ அவங்க சொல்கிறத வச்சு கூட நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதில் வந்து இதில் 2வது பார்த்திங்களா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்னங்கிறத பார்த்துருவோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் அதாவது டெக்னிக்கலாக அந்த ஸ்டாக் வந்து எப்படி மேலே போகும் கீழே வரும் அப்படிங்கிறத வந்து பார்க்குறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் இது வந்து நியூஸை பேஸ் பண்ணி தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். அதுதான் நான் மார்க் போட்டிருக்கேன். இந்த நியூஸ் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, டெய்லி இல்லை எனி டைம் உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதா அப்போ இந்த 3.comலும் இவங்க தான் வந்து top 3.com, இவங்க 3.com தான் இவங்க வந்து நியூஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்ககிட்டே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா மந்த்லி இவ்வளோ சப்ஸ்கிரைபர் 1500 அந்த மாதிரிலாம் இருக்குது. அது இவங்கெல்லாம் வந்து நல்லா மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் ஆனால் நீங்கள் வந்து அது பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணாதீங்க. இவங்களாம் வந்து நியூஸ் கொடுப்பாங்க. மணி கண்ட்ரோல் வெப்சைட்டு, எக்கனாமிக் டைம்ஸு, பிளிம்கிரூனிட் அப்படின்னு ஒரு .com இருக்குது. இவங்க 3 பேர் தான் டாப் நியூஸ் கொடுப்பாங்க. இந்த ஒரு சப்ஜெக்ட் இதில் முடிஞ்சிச்சு. அதாவது 2வது பாயிண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்ன பண்ணால், இது வந்து நீங்களே தான் வந்து அனலைஸ் பண்ணி நியூஸை பேஸ் பண்ணி இது வந்து கொடுப்பாங்க. இதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வந்து ஏதோ ஒரு நியூஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்களோட வந்து கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வந்து ப்ரைஸ் வந்து அன்றைக்கி வந்து நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணியிருக்காங்க, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஏதோ ஒரு குட் நியூஸ் வந்துச்சுன்னா ஏறும், பேட் நியூஸ் வந்தால் இறங்கும். இதுதான் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு டாபிக். இது வந்து இது கூட முடிஞ்சது. ஆனால் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டை, இது போய்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம வந்து அடுத்தது பார்ப்போம். ஓகேங்களா, இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்தாச்சு. இதில் ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து கேண்டில் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. இது நம்மளாம் படிக்கணும். இது நான் ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து டெஃபினேஷன் எப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஒன்றுன்னு வந்து லைவ் எக்ஸாம்பிளாக காட்டிடுவேன். நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருந்தால் வச்சுக்கோங்க. இது என்னோட ஃப்ரெண்டுங்களுக்கு ப்ளஸ் வந்து புதுசாக வரவங்களுக்குன்னு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுதான் என்னோட இது. ஃபஸ்ட்டு வந்து கேண்டில் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இதுவும் நம்ம இதை 3 4 படிக்கணும். நீங்களா ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸு, வெபினார்ஸு, ரிட்டையர்மெண்ட். இது 4 ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது 4 படிச்சுட்டா நம்ம வந்து வின் பண்ணிடலாமா? இல்லை, நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாதான் இப்போ மார்க்கெட்டில் வந்து வின் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது கேண்டில் ஸ்டிக். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கேண்டில் ஸ்டிக் பார்த்துருவோம். இந்த கேண்டில் ஸ்டிக்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பார் மாதிரி இருக்கும். இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த கேண்டில் ஸ்டிக். இதை வச்சு நம்ம வந்து ப்ரைஸ் ஏறுதா இல்லை இறங்குதாங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறதா இந்த கேண்டில் ஸ்டிக். சரி, இது என்ன கேண்டில் ஸ்டிக், இது என்ன இது அப்படிங்கிறது புதுசாக அவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு சின்ன ஒரு இது வந்து ஒரு கதை. இந்த கதையை நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனால நான் ஒரு சின்ன இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அதை நீங்கள் வந்து இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒத்துக்கத்திங்கனாலே இந்த கேண்டில்ஸ்டிக் உங்களுக்கு ஒரு 50% வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். அப்படி என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸ்டிக் வந்து எப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் வந்து ஜப்பானில் வந்து முனிசா ஹோமா அப்படிங்கிறவங்க வந்து இவங்க வந்து ரைஸ் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக இவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த கேண்டில் ஸ்டிக்கு. அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸ்டேவ் நிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு புக்காக எடிட் பண்ணி அதை வந்து டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த கேண்டில் ஸ்டிக்கு. இந்த ரைஸ் எப்படி ரைஸ்னால் நம்மளோட அரிசி வியாபாரத்துக்காக இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுதான் மேட்ரு. அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க த ஜப்பானீஸ் கேண்டில் ஸ்டிக் த ரைஸ் ட்ரேடர் த ஆர் இன்ட்ரோடியூஸ் த வெஸ்டர்ன் வேர்ல்டு த ஸ்டீவன் நிஷன். இவங்க வந்து அது வந்து டெவலப் பண்ணி அந்த புக்கை எடிட் பண்ணி இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்காக கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே வந்து நம்மளோட இந்த ட்ரேடிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இதில் வந்து என்னன்னா இந்த கேண்டில் ஸ்டிக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான விஷயம் சொல்லிடுறேன். இந்த கதையிலே வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. இந்த கேண்டில் ஸ்டிக் எப்படி வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்து சொல்ல வர விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது இப்படி தான் வந்து கேண்டில் ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இதில் வந்து இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து க்ளோஸ். ஓகேங்களா, இது வந்து க்ளோஸ். இப்போது இது ஓப்பன், இது வந்து க்ளோஸு, இது வந்து ஹை லைன், இது வந்து லோ லைன். ஓகேங்களா, இது வந்து லோ, கீழே இருக்கிறது வந்து லோ. இது வந்து ஈஸி தான், ஒன்றும் புதுசாக வராங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இது வந்து ஹைன்னு சொல்லுவாங்க, மேலே இருக்கிறதுனால இது ஹை, அவ்வளோதான். ஓகேவா, இப்போ இதுதான் இது இப்படி தான் கேண்டில் ஸ்டிக் வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்து நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கேட்டிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இது ஏன் அப்போ வந்து இது வந்து அதாவது அரிசி வியாபாரத்துக்கு எப்படி இது பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த கதையை மட்டும் கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு 50% வந்து நீங்கள் வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்து நீங்கள் வந்து லீன் பண்ண மாதிரி இது தான் ஓப்பன், கீழே இருக்கிறது ஓப்பன், மேலே இருக்கிறது க்ளோஸு. இது என்னென்னா இது வந்து மார்க்கெட்டை வந்து நான் முன்னாடி இருக்கிற வீடியோவில் சொல்லியிருப்பேன். 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிற ப்ரைஸ் வந்து ஓப்பன் சொல்லுவாங்க. திரும்ப வந்து ஒரு 9 இல்லை ஒரு 10 மணிக்கு வந்து இருந்த ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸ் லோ போச்சு. ஒரு 10 மணிக்குன்னு வச்சுங்களா, லோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 12 மணிக்கு ஹை போயிட்டு, இந்த விலைக்கு வந்து ஹை போயிட்டு, திரும்ப வந்து 3:30க்கு வந்து 3 மணிக்கு வந்து 3 மணிக்கு வந்து 3:15க்கு வந்து மார்க்கெட் முடிகிறப்ப இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு விலை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸாக வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ ஓப்பன் ப்ரைஸ் வந்து 250 ரூபா, அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இது என்ன ப்ரைஸில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 255 ரூபா இருந்தது. இப்போ வந்து இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஓப்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபாயில் 9 மணிக்கு ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சு. க்ளோஸ் வந்து 3:15க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுல, அப்போ வந்து 255 ரூபா க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ அன்றைக்கி வந்து அந்த ஸ்டாக் ஏறின ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா. அன்றைக்கி வந்து எவ்வளோ ஏறின விலை 5 ரூபா, அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் வச்சு இப்படி தான் வந்து படிக்கணும். இதுக்கு மேலே இது வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா நம்ம வந்து வெபினாரில் வந்து ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து புதுசாக வரவங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் புதுசாக வரவங்களுக்கு இது எவ்வளோ தான் சொன்னாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இதோட இது போட்டு நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கோம். இது கொஞ்சம் 2 வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓப்பன் ஆன ப்ரைஸ் 9 மணிக்கு, க்ளோஸ் ஆன ப்ரைஸ் 255. இதுலேருந்து எவ்வளோ ஏறிக்குன்னு பார்த்தா 5 ரூபா. நீங்கள் ஒரு 250 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு ஷேரு 255 ரூபாய்க்கு போயிருக்கோம். இது இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 100 ஷேர் வாங்கினீங்கன்னா அது எவ்வளோன்னு கால்குலேட் ரிஸ்க் போட்டு நீங்கள் வந்து கணக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா 500 500 ரூபா, ஓகேங்களா? அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாக்கு நீங்கள் இது நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா, 5 ஸ்டாக் வாங்கினா எனக்கு வந்து 500 ரூபா வந்து ப்ராஃபிட்டு. நான் 100 ஸ்டாக் வாங்கியிருக்கேன், ஒரு ஸ்டாக் வந்து 5 ரூபா ஏறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா ப்ராஃபிட்டு. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிடலாம் ஈஸியாக. இதுதான் இந்த இது. இப்போ நம்ம வந்து அடுத்த டாபிக் போவோம். சரி, இதுதான் நான் சொன்னது. இது கேண்டிலோட ஓப்பன் வந்து கீழே இருக்கும். இதில் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில், பீரிஷிங் கேண்டில் 2 இருக்குது. இந்த புல்லிஷ் கேண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து கீழே இருக்கும், க்ளோஸ் வந்து மேலே இருக்கும். இதை நம்ம எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இந்த இடத்துல 9 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து மக்கள் வந்து எல்லோரும் வாங்கி எல்லோரும் வாங்க என்ன ஆகி போச்சுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி 3:30க்கு வந்து இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படிதான் வந்து மேலே இருக்குது ப்ரைஸு. அதே ஆப்போசிட்டில் ரெட் கலர் கேண்டில் வந்து இது வந்து க்ரீனு. புல்லிஷ்னா இங்கே இருக்கு பார்த்தீங்க, புல்லிஷ்னா வந்து மேலே போகிறது, பேரிஷிங்னா ப்ரைஸ் வந்து ரிடியூஸ் ஆகிறதுன்னு அர்த்தம். இதில் என்னென்னா ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து ப்ரைஸ் வந்து ரிடியூஸ் ஆச்சுன்னா ஓப்பன் வந்து மேலே இருக்கும். 9:15க்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிற ப்ரைஸ் வந்து மேலே இருந்துச்சு. கீழே அப்படியே எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அன்றைக்கி வந்து ஏதோ பேட் நியூஸ் வந்துருச்சுன்னா எல்லோரும் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க, வாங்கி வச்சுருந்த ஸ்டாக்கை. அது எல்லோரும் என்ன பண்ணாங்க அப்படியே செல்லிங் ஆகி விற்க என்ன ஆகிடுச்சு ப்ரைஸ் வந்து ரிடியூஸ் ஆகி 3:15க்கு வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து இங்கே வந்து இறங்கிடுச்சு. 250 ரூபாயில் இருந்ததுன்னா 245 ரூபா வந்துருச்சு. அன்றைக்கி வந்து அந்த ஸ்டாக் வந்து 5 ரூபா லாஸு. நீங்கள் வந்து 250 ரூபாயில் பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டாக்கு 245 ரூபா வந்தால் உங்களுக்கு வந்து அது எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. எத்தனை ஷேர் வாங்குறீங்களோ அத்தனை ஷேர் லாஸு. இதுதான் இந்த லோயராக இந்த மாதிரி ஒரு கோட்டுக்கு பார்த்தீங்களா, அது வந்து லோ, இந்த மாதிரி ஹையாக இருக்கிறது ஹையு. இது வந்து பாடின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேண்டிலோட பாடி. இதுதான் இந்த இது. கிரீன் கலரில் இருந்தால் புல்லிஷ் கேண்டில், ரெட் கலரில் இருந்தால் பீரிஷிங் கேண்டில். புல்லிஷ்னால் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, ரெட்டுனா பீரிஷிங்னா price and degrees ஆகுது. இதுதான் இது இந்த அப்பர் ஷாடோ, இது லோயர் ஷாடோன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையில்ல, இது ஹை லோ மட்டும் தெரிஞ்சால் போதும். இதுதான் இந்த கேண்டில் ஸ்டிக். இது நீங்கள் நான் சொன்னது புரியலைன்னா நீங்கள் வெபினாரில் நம்ம அதை டீட்டெயிலாக ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பார்ப்போம். இப்போதைக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக இதை நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி பார்த்திங்கன்னா மணி 10:15 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கேண்டில். இது இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதே மாதிரியே தான் கேண்டில் ஃபார்ம் ஆகுமா ஃபார்ம் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல ரெண்டு டைப்பு, ஒன்று ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, ஒன்று ப்ரைஸ் ரிடியூஸ் ஆகிறதுக்கு ரெண்டு டைப் இருக்குது. இது புல்லிஷ் த கேண்டில் பாட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டைப்ஸ் ஆஃப் கேண்டில். இந்த மாதிரி கேண்டில் நம்ம இப்போ பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு சும்மா நார்மலாக ஒரு பாடி ஆஃப் கேண்டில் தான் பார்த்தோம். இதில் நிறையா டைப்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேலே சுற்றி மாதிரி வந்துச்சுன்னு வைங்களா, இன்வெர்டர் ஹேமர்னு சொல்லுவாங்க. இது ஹேமர் மாதிரி இருக்கிறதுனால இது பேர் இன்வெர்டர் ஹேமர். இது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகி, அதாவது கீழே ஓப்பன் ஆகி மேலே வரைக்கும் போயிட்டு திரும்ப எல்லாம் பண்ணிட்டாங்க. மக்கள் இந்த ப்ரைஸில் இருந்தவங்க எல்லோரும் செல் பண்ணிட்டாங்க. செல் பண்ண பண்ண என்ன ஆகிடுச்சு, 3:30க்கு க்ளோஸ் ஆன ப்ரைஸ் இங்கே முடிச்சுட்டாங்க. அதனால் இதனோட பாடி சின்னதாக இருக்குது. இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டுக்காக படிக்கணும். இப்போ இந்த கேண்டில்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் கேண்டில் இருக்கு. இது இந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டிலும் நீங்கள் இப்போ நான் இந்த ஒரு கேண்டில்ஸ்டுக்கு என்ன சொன்னோம் அதே மாதிரி நீங்கள் சொல்லி சொல்லி பார்த்தா தான் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டுக்கும் உங்களுக்கு புரியும். இது சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி ரெண்டு கேண்டில்ஸ்டிக் வந்துச்சு பார்த்தீங்களா. இது அதாவது ஹராமி புல்லிஷ்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு கேண்டில்ஸ்டிக்கோட இந்த பாடிக்குள்ளாரே இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஹராமி கேண்டில். ஹராமின்னா அது ஒரு ஜப்பானீஸ் மொழின்னு சொல்லுவாங்க. அது அந்த மொழியில் இருக்கிற இந்த பாடிக்குள்ளேயே இருக்கும். அதனால் இது இந்த மாதிரி வருது ஹராமி கேண்டில்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எதுவுமே இந்த ஷாடாவோ இல்லாமல் வெறும் பாக்ஸ் மாதிரி இருந்ததுன்னா மார்பிள்ஸ் ஒயிட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் கேண்டில் இருக்கு. இது நான் இந்த இமேஜஸ்லாம் வேணும்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதனோட டீட்டெயில்ஸ்லாம் நான் சென்ட் பண்ணிவிடுவேன். இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் வேணும், இல்லை எனக்கு இது ஒன்றுமே இல்லை, நான் என்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே இது அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. கூகுளில் போட்டிங்கனால உங்களுக்கு மொத்த கேண்டில் ஸ்டிக்கு இல்லை வந்துடும். டைப்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்குன்னு போட்டிங்கன்னா இது நான் எடுத்ததை விட உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸாக நிறையா கொடுத்து. இது ஒரு பேசிக் தான், ஓகேங்களா? அவ்வளோதான் கான்செப்டை. ஆனால் இது படிக்கிறது நீங்கள் தான் படிக்கணும். நான் பேசிக் தான் சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ பீரசிங் கேண்டில் நம்ம இதில் பார்த்தோம்ல, ப்ரைஸ் ரிடியூஸ் ஆனால் விலையை இது ஏறுறது. இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்லாம் வந்தால் ப்ரைஸ் ஏற போகுதுன்னு அர்த்தம். இதில் என்னென்னா மார்னிங் தார் இதெல்லாம் நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகிடும் இதெல்லாம் ஃபுல்லாக படிக்கவே. ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக் தான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த எம்புல்சிங் பில்லிஸ் அண்ட் எம்புல்சிங்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அந்த ரெட் கலர் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும். இந்த ஹை நான் சொன்னல, இந்த ஹையை பிரேக் பண்ணால் அது பேர் புல்லிஷ் கேண்டில்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டிலும் நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கிறப்ப படிக்கணும். அப்போ தான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிச்சிங்கன்னா தான் இந்த மார்க்கெட்டில் நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இது குழப்பறது ஒரு ரொம்ப குழப்புற மாதிரியே இருக்கும். போக போக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டிங்கன்னா இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பீரேசிங் கேண்டில். இது எல்லாமே இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்லாம் ப்ரைஸ் ரிடியூஸ் ஆகுது ஆக போகும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் ரிடியூஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இந்த கேண்டில் ஸ்டிக்லாம் எங்கே வரும், இதில் எப்படி நான் பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜஸ்ட் அப்படியே ஒரு லைவாக ஒன்று காட்டிக்கிறேன்னு. ஏன்னா உங்களுக்கும் ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். இது வந்து ஒரு பில்லி கேண்டில்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இந்த ரெட் கலர் கேண்டிலோட ஹையை பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஷேடோன்னு சொன்னோம். இந்த ஹையை பிரேக் பண்ணி இவ்வளோ பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குது. அப்போ என்ன பண்ணோன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா 318 ரூபாயில் ஐசிஐசிஐ பேங்க் இருந்த ப்ரைஸு ஒரு 5 days ஆஃப்டராக பார்த்தீங்கன்னா இது என்ன டேட்டு, இந்த டேட்டில் இப்படி தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம். இந்த கேண்டில் மே 27லேருந்து பார்த்தீங்கன்னா 317 ரூபா, ஒரு 20 ரூபாயில் இந்த ஸ்டாக் என்ன ஆயிடுச்சுன்னா 360 ரூபா போயிடுச்சு. நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம், ஒரு ஷேர் வாங்கினா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு நீங்கள் வந்து கால்குலேட்டில் வந்து போட்டு பார்த்துங்க. எல்லாம் நான் வந்து சொல்ல முடியாது, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக. நம்மளோட இந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இதுதான் அந்த சொன்ன அந்த புல்லிஷ் கேண்டில். இப்போது இந்த ஒரு கேண்டில் தான் நான் அவங்கக்கிட்ட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2 இது, அதாவது ஒரு டோஜின்னு சொல்லுவாங்க, 3 வந்து இது. நம்ம வந்து அதாவது இதுதான் வரும்னு சொல்லாது, இதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒன்று வந்து ஃபார்ம் ஆகும். இது எல்லாமே வந்துச்சுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போதுன்னு அர்த்தம். ஆனால் எப்போ நீங்கள் வந்து இப்போ உங்கள் பேர் ஒரு பேச்சுக்கு வந்து ஏதோ ஒரு பேர், உங்கள் பேர் வந்து ராஜான்னு வச்சுக்கலாமே, ராஜா வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த கேண்டிலோ இல்லை இந்த கேண்டிலோ ஃபார்ம் ஆகாது. மார்க்கெட்டில் வந்து எந்த கேண்டில் வேணாலும் ஃபார்ம் ஆகும், அதை நம்ம தான் வந்து அனலைஸ் பண்ணி வாங்கணும். இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரூல். அதுக்கு இன்னும் நம்ம இன்னும் டெக்னிக்கெல்லாம் நிறையா இருக்கு, அதை பார்ப்போம். இப்போ வந்து இதெல்லாம் ப்ரைஸ் வந்து ரிடியூஸ் ஆகிறதுக்கான கேண்டில் ஸ்டிக். அதே மாதிரி புல்லிஷ் எம்புல்சிங் மாதிரி பீரிஷிங் எம்புல்சிங் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முன்ன சொன்னல ரெட் கலர் கேண்டிலுக்கு மேலே ஒரு ஃபுல்லாக ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அது அப்படியே ஆப்போசிட்டு ஒரு ரெட் கலர் க்ரீன் கலர் கேண்டில் வந்து லோவை பிரேக் பண்ணிச்சு. பிரேக் ஆச்சுன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ப்ரைஸ் வந்து ரிடியூஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இருக்கா, இதனோட லோ வந்து இங்கே இருக்குது. இங்கே இந்த இப்படி கேண்டில் மேலே வச்சிங்கனால இங்கே மேலே வந்து பாருங்கள் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸு எல்லாமே இங்கே இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா இங்கே வீடியோவில் ஒரு பெயிண்டில் போட்டு காட்டணும் பாருங்கள். இதுதான் அந்த மேட்ரு, இந்த ஓப்பன், க்ளோஸு, ஹை, லோ தான் இங்கே வந்து அவங்க டிஃபால்ட்டாக நீங்கள் கேண்டில் மேலே வச்சா போதும் அவங்களே காட்டுவாங்க. இந்த கேண்டிலோட ஓப்பன் 364 பாருங்கள், இங்கே வச்சிங்கன்னா இங்கே வந்து இங்கே காட்டும். இது வந்து என்ன ப்ரைஸோ அதை வந்து இங்கே காட்டி இந்த டே வைஸில் இருக்கிறது இங்கே காட்டும். நம்ம எந்த கேண்டிலில் வைக்கிறோமோ அதனோட கேண்டிலில் வந்து இங்கே காட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 401 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது இதனோட ஓப்பன் ப்ரைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 401 ரூபா சைடில் வருது பார்த்தீங்களா. இதுதான் இதனோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து மேலே. நம்ம என்ன சொன்னோம், க்ரீன் கலர் கேண்டிலில் வந்து ஓப்பன் வந்து கீழே, க்ளோஸ் வந்து மேலே. அதே ரெட் கலர் கேண்டில் வந்து ஓப்பன் வந்து மேலே, கீழே வந்து க்ளோஸ், லோ ஹைலாம் அதே சேம் தான். இவ்வளோதான் கான்செப்ட். இப்போ நம்ம வந்து வந்துடலாம் கான்செப்ட்டுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து பீரிஷிங் கேண்டில் ஸ்டிக் பார்த்துட்ருக்கோம். இந்த கேண்டில் ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதே கான்செப்ட் அப்படியே ஆப்போசிட் தான். ஒரு ரெட் கலர் கேண்டிலோட இந்த ஓப்பன் ப்ரைஸை விட கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸ் வந்து ரிடியூஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதாவது 406 ரூபாயில் ஓப்பன் ஆகி 9:00 மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ 406 ரூபாயில் ஓப்பன் ஆகி அதனோட 3 மணிக்கு க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 368 ரூபா. நீங்கள் இன்றைக்கி போய் இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கியிருந்தீங்கன்னு எங்களை புதுசாக வரவங்க 468 ரூபாய்க்கு சப்போஸ் வாங்கிட்டீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் எத்தனை ஸ்டாக் வாங்குறீங்களோ அன்றைக்கி வந்து சாயங்காலம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 366 ரூபாய்க்கு வந்துடும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 ரூபா கிட்ட ஒரு ஷேருக்கு வந்து லாஸாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான். நீங்கள் வந்து இன்னும் அனலைஸ் நிறையா பண்ணணும். இது வந்து நான் ஒரு பேசிக் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது மார்க்கெட்டை அதுக்கப்புறம் வந்து எப்படி வேணாலும் போவோம். சரி, இப்போ நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்கில் வந்து முடிச்சிட்டோம். பில்லிஷ் பேரிஷிங் கேண்டில்னா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த கேண்டில் ஸ்டிக் எல்லாமே வந்தால் பேரிஷிங். நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் கேண்டில் ஸ்டிக் டைப்புன்னு வந்து கூகுளில் டைப் பண்ணிங்கனால மொத்தமாக வந்துடும். நான் சொன்னதை விட யூடியூப்ல இன்னும் நிறைய பேர் அப்டேட் பண்றாங்க. இது வந்து பேசிக்காக நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து மேற்கொண்டு நீங்கள் மார்க்கெட்டில் நல்லா நான் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூகுளில் இல்லை யூடியூப்லேயே போட்டு இன்னும் என்னை விட பெட்டராக சொல்கிறவங்ககிட்ட டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து அப்படின்னா என்ன? ட்ரெண்ட் லைன் வந்து இது வந்து நான் வந்து லைவாக தான் உங்களுக்கு வந்து இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கு தான் நான் வந்து லைவ் எக்ஸாம்பிள் போட்டிருக்கிறேன். கேண்டில் ஸ்டிக் இப்போ நம்ம லைவாக பார்த்த மாதிரியா, ஏன்னா புக்கெலாம் வந்து ரைட் பண்ணி என்ன தான் நீங்கள் உங்களுக்கு சொன்னாலும் புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து தெரியாது. ட்ரெண்ட் லைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ட்ரெண்டுனா மார்க்கெட்டில் ரெண்டு ட்ரெண்ட் இருக்குது, இப்படி தான் போகும். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு, SBIN அப்படின்னு ஒரு ஷேர் இருக்குது நம்மகிட்ட. ஒரு 300 ரூபாயில் இருக்குது அதனோட ஷேரு. இது வந்து 350 ரூபாய்க்கு போகுதுன்னு வைங்களா, இது வந்து அப் ட்ரெண்டு. இப்படி போனால் அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இதுதான் அப் ட்ரெண்டு. அதாவது ப்ரைஸ் வந்து 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா போச்சுன்னா அப் ட்ரெண்டு, ஓகேங்களா? இப்போ நான் வந்து திரும்ப அடுத்தது வந்து வெயிட் ஒன் மினிட். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டில் வந்து இந்த 3 ட்ரெண்டு தான் இருக்குது. ஒன்று வந்து அப் ட்ரெண்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டு, இன்னொன்று வந்து சைட்வேஸ். நான் சொன்னால அப் ட்ரெண்டு ப்ரைஸ் வந்து இப்படி மேலே போச்சுன்னா அது வந்து அப் ட்ரெண்டு, ஓகேங்களா? டவுன் ட்ரெண்டு அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டு. நம்ம கூகுளில் போட்டு எடுத்து காட்டிடுங்க பாருங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா அப்படியே கூகுளில் போடலாம். பாருங்க, இது வந்து அப் ட்ரெண்டு எழுதியிருக்காங்களா? இப்படி வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு, அதனால் அப் ட்ரெண்டுன்னு போட்டுருக்காங்க. ஏன்னா லைவாக வந்து காட்டினா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும், அதுக்காக தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து இப்படி மேலே ப்ரைஸ் வந்து மேலே போச்சுன்னா இது வந்து அப் ட்ரெண்டு. அதே மாதிரி ப்ரைஸ் வந்து கீழே வந்துச்சுன்னு வைங்களா, இங்கே பாருங்கள், இப்போ வந்து ப்ரைஸ் பாருங்கள் கீழே வருது, பார்த்தீங்களா? இது வந்து டவுன் ட்ரெண்டு. இது ஏன் டவுன் ட்ரெண்டுன்னா இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் ரிடியூஸ் ஆச்சுன்னா இந்த லைன் வந்து நீங்கள் வரைய ஆரம்பிச்சிடணும், இதுதான் டவுன் ட்ரெண்டு. இது சைடுவேஸ்ன்னு வைங்களா, இந்த மாதிரி இப்படி சைடுவேஸில் போச்சுன்னா அது வந்து ட்ரெண்டில் வராது. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம எப்போ வந்து வாங்கணும்னா இந்த அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு ரெண்டும் வந்தால் தான் நம்ம வந்து பை செல் பண்ணணும். இந்த சைடுவேஸில் வந்து நம்ம வந்து வாங்கக்கூடாது. அதுதான் இந்த வந்து இந்த இதில் நான் வந்து பிடிஎஃப்ல எடிட் பண்ணியிருக்கேன். சைடுவேஸில் வந்து இருந்தால் மார்க்கெட் வந்து சைடுவேஸில் இருந்தால் நீங்கள் வந்து வாங்கக்கூடாது. சைடுவேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து அப்படியே சைடுவேஸ்னால் என்ன அப்படிங்க நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே காப்பி பண்ணி கூட அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்துடும். அதாவது இதில் ஒரு புக்கு மாதிரி எடிட் பண்ணலாம், பட் அது புக்கு மாதிரி போட்டால் அது ஒரு பெரிய கதையாக போகுது. அது வந்து புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறதுனா பாருங்கள், இதுதான் அந்த சைடுவேஸ்ன்னு நான் சொன்னேன்ல. சைடுவேஸ்னால் மார்க்கெட்டு மேலேயும் போகாது கீழேயும் வராது. இதுதான் அந்த இமேஜஸ் பார்த்திங்கன்னா தெரியும். ப்ரைஸ் வந்து இப்படி போயிட்டு இங்கே போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படியே தான் வரும். ஒரு 40 டிகிரியில் வந்து ப்ரைஸ் போகாது, இதுதான் சைடுவேஸ். இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் உங்களுக்கே வந்து இது நம்ம வந்து அடுத்தது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் படிக்கிறப்ப இது யூஸ் ஆகும், ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த சைடுவேஸ்ன்னு சொன்னோம்ல, இதுதான் நம்ம வந்து அப்போ என்ன பண்ணோம்னா இந்த அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது வந்து அப்படியே மைண்டில் வச்சுங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம வந்து லைவாக பார்த்துருவோம். இதுதான் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் சின்ன எக்ஸாம்பிள். இதெல்லாம் வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு பாக்ஸ் இருக்குதுன்னு வைங்களா, இந்த பாக்ஸ் உள்ளார ஒரு ஸ்ப்ரிங்கு வந்து உள்ளே போடுறீங்க. இந்த ஃப்ரிங்கு வந்து இந்த பாக்ஸ் உள்ளாரே தான் இப்படி ஆடிக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை அந்த ஃப்ரிங் என்ன ஆயிடுச்சுன்னா அதனோட டென்ஷன் அதிகமாகி என்ன ஆயிடும், ஒரு வேளை டென்ஷன் அதிகமாகிடுச்சுன்னா ஃப்ரிங் என்ன பண்ணும், ஒன்று இந்த பக்கம் உடைக்கும், அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் உடைக்கும். அதுதான் வந்து லாஜிக், ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்படி தான் வந்து எல்லோரும் லீன் பண்ணுவாங்க. இந்த கீழே இருக்கிற, இந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்களா, இது வந்து சப்போர்ட்டு, இந்த மேலே இருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஒரு பாக்ஸில் ஒரு ஃப்ரிங்கை வந்து நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னு வைங்களா, அது என்ன பண்ணோம், மேலே போய் போய் இப்படி வருது. இந்த பாக்ஸை உடச்சி எப்போ வெளியே வருதோ அப்போ வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு தடுப்பு சுவர் மாதிரி ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கல மார்க்கெட்டுக்கு இங்கே தான் பாருங்கள், இப்படி போயிட்டு திரும்ப இதுக்குள்ளேயே தான் போகும். இதுதான் சப்போர்ட், கீழே இருக்கிறது வந்து சப்போர்ட்டு, மேலே இருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ். அதே தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கூகுளில் நீங்கள் வந்து போட்டிங்கனாலே வந்துடும், கூகுள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு. இப்போ நான் போட்ட மாதிரியே போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துடும். இது கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டணுன்னா லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் எழுதலை, கூகுளில் எழுதி வச்சுருக்காங்க. இதுதான் சப்போர்ட்டு, இது வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நான் சொன்னல அதே மாதிரி இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஃபார்ம் ஆகும், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகும். இதை வச்சு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து லீன் பண்ணிடலாம். அதே தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது என்னென்னா இந்த ஒரு பால் மாதிரி ப்ரைஸ் வந்து இப்போ இங்கே இருக்குதுன்னா திரும்ப அடுத்த ப்ரைஸ் எங்கே போகும்னா இங்கே தான் போகும் அப்படின்னு ஒரு கருத்து கணிக்கிறதுக்காக இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்படிங்கிறது வந்து இது வந்து ப்ரைஸாக வச்சுக்குங்க. இப்போது ஒரு 300 ரூபாயில் இருக்கிற ப்ரைஸ் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா 350 ரூபா இங்கே இருக்குது இந்த லைன் எப்படின்னா இங்கே தான் போகும். அடுத்தது 350 ரூபாயில் இதை உடச்சி மேலே போயிடுச்சுன்னா அடுத்தது வந்து 400 அப்படி போயிட்டே இருக்கும். உடைக்காமல் திரும்ப ரிவர்ஸில் ஆயிடுச்சுன்னா திரும்ப இங்கே வந்துட்டு தான் போகும், இல்லை இங்கே கூட போகலாம். அது அந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் வர வர உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம அடுத்த டாபிக் போய்டும். நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, சில பேருக்கு பெருசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனால் ஆகிடும். நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து இந்த ஃபெபினாசி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒரு டூல்ஸ் வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த ஃபெபினாசி டூல் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் இது வந்து இந்த ட்ரேடிங் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த .com-ல. இது tradingview.com, இதில் எல்லோரும் யூஸ் பண்ணுறவங்களோட .com தான் இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெபினாசி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எவ்வளோ தூரம் போகும் ப்ளஸ் வந்து இதை வச்சு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து மார்க்கெட்டில் வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து சப்போர்ட் வந்து எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த லெவலில் வந்து இப்போ அடுத்த லெவல் எங்கே போகுங்கிறது வந்து யாருக்கும் தெரியாதுல்ல. அதுக்கு தான் இந்த ஃபெபினாசி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? இது வந்து எல்லாமே பேசிக் தான். இதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பின்னாடி வந்து இப்போ நான் ஒரு 50% சொல்லிடுறேன். அதாவது ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இந்த இது மாதிரி வேணுங்கன்னா இதில் ஃபெபினாசி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இது வரைய தேவையில்ல, டிஃபால்ட்டாக அதுவே உங்களுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வரைஞ்சி கொடுத்துரும். இந்த ஹை அண்ட் லோவை வந்து மார்க் பண்ண தெரிஞ்சுக்கணும் முதல்ல, அதுதான் மேட்ரு. இந்த ஹை அண்ட் லோவை வந்து இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவல் வந்து கொடுத்துருவாங்க. இந்த லெவலை வந்து யாரும் வந்து எடிட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம். இந்த லெவல் வந்து நிறையா ஃபார்மேட் இருக்குது, அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் அது உங்களுக்கு வந்து புரியும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து லீன் பண்ணுறதுக்காக இது பயன்படுத்திக்கணும். அதாவது இந்த லைன்லாம் இப்போ நீங்கள் வந்து இந்த லைனை பிரேக் ஆச்சுன்னா அடுத்தது வந்து மேலே போகும், இல்லை கீழே வந்துச்சுன்னா டவுன் ஆகும். அப்படிங்கிறது வந்து இது வந்து அடிக்கிறதுக்காக பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த 0.38ங்கிறதுல பாருங்கள் இந்த லைன்லேயே இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் லைன் செட்டப் போட்டால் தான் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த ஐசிஐசிஐ பேங்கோட ப்ரைஸ் இது 385 மார்க் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலோட போயிட்டு அப்படியே திரும்ப இங்கே வருது. இப்படி தான் சொன்னேன் நான். இது வந்து இப்போ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதை உடச்சிட்டு மேலே போயிடுச்சுன்னா அடுத்த டார்கெட்டை இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நம்ம வந்து இந்த லைன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஃபெபினாசி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற டூல், ஓகேங்களா? இதுதான் இந்த டூல். இது பேசிக் மட்டும் இதில் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இந்த நம்ம இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த கேண்டில் ஸ்டிக்கில் தான் வரும் புதுசாக வரவங்களுக்கு. கண்டிப்பாக அது வந்து நம்ம வெபினாரில் வந்து ஒரு 10 பேர் 20 பேர் புதுசாக வரவங்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரெண்ட் லைனுங்கிறது வந்து இன்னொரு வாட்டி. இப்போ நம்ம வந்து இந்த இதை மட்டும் விட்டுட்டு இந்த ட்ரெண்டு லைன் வந்து எப்படி வரையணும், ஃபெபினாசி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதுக்கு மேலே அது எதுவுமே கிடையாது. இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது வந்து எப்படி வரையணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இது மட்டும் ஒரு சின்ன லாஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ல பார்த்துட்டு நம்ம முடிச்சிடுவோம். நீங்கள் வந்து இது வந்து லைன் ஷார்ட்டாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து கேண்டிலாக மாற்றிட்டு இந்த டூலை டெலிட் பண்ணிடலாம். ஆனால் இந்த டூல் இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த ட்ரெண்டு லைன் வந்து வரைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பாரு இங்கே பார்த்தீங்களா, இதை வச்சு நீங்கள் வந்து ட்ரெண்டு லைன் வந்து இப்படி தான் வரையணும். இதுதான் வந்து டவுன் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போய் இந்த மாதிரி இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு இந்த டேட்டில் வந்து அதாவது 4 மார்ச் 2020 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு 514 ரூபாயில் ஒரு ஐசிஐசிஐ பேங்க் வந்து வாங்கி வச்சுருந்தீங்கங்களா, இப்போ கரண்ட்டாக வந்து 361 ரூபாயில் இருக்குது. அதுவும் இங்கே வந்துருச்சு ப்ரைஸ். அனலைஸ் பண்ணாமல் வாங்கிட்டிங்கன்னா என்ன ட்ரெண்டுங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இது. இந்த மாதிரி ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்கணும். இப்போ நான் வந்து இதே பாருங்கள், அப்படியே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி டவுன் ட்ரெண்டு வருதா, இந்த இடத்துல ஒரு பில்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ நம்ம இந்த ப்ரைஸில் 323 ரூபாயில் வாங்கியிருந்தா இது எங்கே போயிருக்கோம், 374 ரூபாய்க்கு போயிருக்கோம். இதுதான் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் ஆகணும். பிரேக்னா என்னன்னு தெரியணும். பிரேக்னா அதை வந்து உடச்சிட்டு மேலே வரணும். இந்த ட்ரெண்டு லைன் பிரேக் ஆனால் தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இது வந்து பெரிய ட்ரெண்டு, இதுலேயே சின்ன ட்ரெண்டெலாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி டவுன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இந்த மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பில்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இது வந்து பேப்பர் ஒர்க் மாதிரி இப்படி மாதிரி பண்ணி பார்க்கணும். நீங்கள் 317 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், நம்ம அடுத்தது இது வந்து மேலே போயிருக்க 356, 358 இப்படி போயிருக்கு. ஸோ இப்போ வந்து ட்ரெண்டு தான் இங்கே வந்து மேட்ரு. சரி, இது வந்து அப் ட்ரெண்டு காட்டிட்டேன். இதே மாதிரி டவுன் ட்ரெண்டு இது இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து பார்த்துட்டோம். இப்போ அப் ட்ரெண்டு எப்படி பார்க்குறது அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து இப்போ ஆல்ரெடி அப்பானதை தான் உங்ககிட்ட காட்ட முடியும். இதெல்லாம் வந்து சைடுவேஸ் மார்க்கெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு பாருங்கள், இங்கேருந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு பார்த்தீங்களா. இப்படி தான் வந்து அப் ட்ரெண்டு வரையணும். இந்த ட்ரெண்டு லைன் வரையாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது. இது வந்து இந்த மாதிரி வரைய கற்றுக்குங்க, பேசிக்கான விஷயம்னா. இது வந்து தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சிட்டிங்கன்னா 415 ரூபாயில் வாங்கியிருந்தீங்களா ஒரு பேச்சுக்கு, எவ்வளோ தூரம் போயிருக்கு, 545 ரூபா. இந்த மாதிரி 100, 120 ரூபா உங்களுக்கு வந்து லாபம் வந்திருக்கும் ஒரு ஷேருக்கு. இந்த மாதிரி வந்து ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணி அதை அப்படியே பாருங்கள். நம்ம வரைகிற லைன் கரெக்டாக இருக்கணும், அது மாதிரி நீங்கள் வரையணும். இது அப் ட்ரெண்டு. இது அதாவது கீழேருந்து ப்ரைஸ் மேலே போகுது. அதே நம்ம இன்னொன்று பார்த்தோம்ல சைடுவேஸ், அதுதான் இது. இதே 3 பார்த்தீங்களா, இல்லையே வந்துடுச்சு. இங்கெல்லாம் போய் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணக்கூடாது. இதுதான் இந்த பேசிக்கான விஷயம். இதெல்லாம் இது தெரிஞ்சிட்டிங்கனால இந்த மாதிரி எடுத்து இது வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்சில் இருக்குதுன்னு அர்த்தம். மேலேயும் போகல கீழேயும் வரல, ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி இடத்தெல்லாம் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இப்படி மேலே போகிற மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி வந்து சப்போர்ட்டை கண்டுபிடிக்கணும். நீங்கள் இப்போ வருவோம் சப்போர்ட்டுக்கு. இப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டோமா, அடுத்தது வந்து நம்மளோட டாபிக் என்ன, அடுத்தது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சப்போர்ட்னா என்னென்னா ஆல்ரெடி ஒரு லோவுக்கு இப்போ மார்க்கெட் எங்கே லோ போச்சோ அதுதான் சப்போர்ட்டாக ஃபார்ம் ஆகும். இங்கே ஒரு லோ இருக்கா, இந்த மாதிரி லோ ப்ரைஸில் வந்து ஒரு மார்க் பண்ணுங்க. இது வந்து சப்போர்ட்டு. இது வந்து ஒரு மேலே எவ்வளோ ஹை போயிருக்கோ அதுதான் ரெசிஸ்டன்ஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி தான் இது நல்லா ஒரு நீளமாக இப்படி இழுத்து விட்டுறேன். இப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இப்படி ஒரு ஒரு வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரிங்கு சொன்னோம்ல, இது வந்து ஒரு சப்போர்ட்டாக அப்படி ஃபார்ம் ஆகி ஒரு ஃப்ரிங்கு வந்து இருக்கு. இந்த ஃப்ரிங்கை உடச்சிட்டு கீழே வரல, இந்த பக்கம் உடச்சிருச்சு மேலே. இதில் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இந்த இடத்துல உடச்சிட்டு இந்த பாக்ஸை ஃப்ரிங் உள்ளே இருந்த பாக்ஸை உடச்சிட்டு மேலே போயிடுச்சு. உடச்ச ஒன்று ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. இதுதான் நான் சொன்னேன் அந்த ஸ்ப்ரிங்கு. ஸ்ப்ரிங்குனா ஒரு எக்ஸாம்பிள் தான். அது ஒரு பாக்ஸில் ஒரு ஃப்ரிங்கு போட்டால் அது உள்ளே சுற்றிக்கிட்டு இருந்ததுன்னா அது உள்ளே தான் இருக்கும். அது மேலே உடச்சிட்டு வந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து மேலே இன்க்ரீஸ் ஆக போதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்து உடைக்கிறப்பயே நீங்கள் வந்து வாங்கிடணும். இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணியிருக்கிறது அதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே வந்து ஒரு முக்கால்வாசி முடிச்சாச்சு டாப்பிக்காக. 46 நிமிஷம் ஆயிடுச்சு. எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. முடிஞ்சளவுக்கு எல்லாம் கவர் பண்ணியாச்சு. இதில் வந்து இன்னும் ஒரு 20% இருக்குது டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எல்லாமே அந்த ஃப்ரீ லீனிங் அப்படிங்கிற ஒரு அந்த நம்மளோட சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இதனோட சாப்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து அந்த யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஃப்ரீ லைனிங்கும் ஒரு வச்சுருப்பேன். அது எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். அது தெரிஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு நீங்கள் இது இந்த மாதிரி யாரும் வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஃப்ரீயாக. நான் வந்து இது வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு 15,000 ரூபா 10,000 ரூபா நீங்கள் கொடுத்து கற்றுக்கிறது தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை விட இன்னும் வேணும்னா நீங்கள் வந்து இதே வீடியோவை தொடர்ந்து பார்த்து நீங்கள் வந்து லைவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ட்ரெண்டில் என்ன எப்படி அது வரைகிறது என்ன, ஏன்னா ஒரே நாளெல்லாம் இது சாத்தியமே இல்லை. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து மார்க்கெட்டை வந்து பணம் வந்து எடுத்தோன்னே சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு பேப்பர் ஒர்க் மாதிரி பண்ணி பார்க்கணும். அது பேப்பர் ஒர்க் மாதிரி எப்படி பண்ணி பார்க்குறது அப்படின்னா, நீங்கள் இந்த டேட்டில் வாங்கின மாதிரியும் இந்த டேட்டில் வந்து விற்ற மாதிரியும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் யார்கிட்டாவது வந்து இப்போ ஒரு யார்கிட்டனா எப்படின்னா அது ஒரு நிறையா இப்போ நியூஸ்லாம் பார்த்தா அதுலேருந்து ஏதாவது பெட்டராக ஏதாவது ஸ்டாக் வந்து வருதா அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட அது ஒரு பேப்பர் ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுக்கு லாஸ் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ ஒரு கார் டிரைவிங் பண்ணுற மாதிரி தான். அது கார் வந்து இப்போ நல்லா கற்றுக்கிட்டு எப்படி அதை வந்து ஓட்டினா தானே ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கும். அது மாதிரி தான் இதுவும். நல்லா கற்றுக்கிட்டு பணத்தை போட்டிங்கன்னா லாஸ் ஆகாது. கொஞ்சம் கற்றுக்காமல் பணத்தை போட்டிங்கன்னா லாஸ் ஆகும். அப்படி ஏன் லாஸ் ஆச்சுன்ட்டு அப்படி திரும்ப அந்த லாஸ் ஆன பணத்தை நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கு அதுக்கு இன்னும் லேட் ஆகும். அதனால் நல்லா லேர்ன் பண்ணுங்கள். இப்போ லேர்ன் பண்ணிவிட்டு இதில் நாம் பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பு இதில் ஒரு ஃபோல்டர் மாதிரி வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து நம்மளோட இது இருக்கும். இந்த சேனலில் இதில் வந்து நிறையா இதெல்லாம் இந்த புதுசாக வரவங்களுக்கு இது வந்து மேக்ஸிமம் தெரியாது. நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ்னால் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் ஃப்ரீ லேர்னிங்னு பாருங்கள், ஒரு பேசிக் இன் மார்க்கெட் ஃப்ரீ லேர்னிங்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது புதுசாக வரவங்களுக்கு மட்டும் இது. அவங்கள வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். அது என்னென்னா அந்த செபினாஸ் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டூல் ஃப்யூச்சரில் என்ன நடக்குங்கிறத அது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பேலன்ஸாக நம்ம வந்து இதுலேயே வந்து Part 3 வந்து ஆட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.